ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ காய்ஸ், உள்ளே வந்த உடனே நான் நேராக சின்ன பசங்க கடைக்கு தான் போனேன். ஏன்னா அங்கே வந்து பீட்டாஸ் வந்து விலை கம்மியாகவும் சீப்பாக பெஸ்ட்டாகவும் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நேராக அங்கே போனேன். அங்கே போனால் ஏகப்பட்ட பீட்டா கலெக்ஷனுங்க, ஐயோ அவ்வளோ இருக்குது. ஸோ நிறைய பார்த்துக்கிட்டு நானும் அங்கேயே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படியே உங்களுக்காக நான் ஷூட் பண்ணிக்கிட்டும் இருக்கேன். ஸோ பாருங்களேன், என்னென்னலாம் இருக்குது, எதை சூஸ் பண்ணுறதுனே எனக்கே தெரியல. ஸோ இதில் நான் ஒன்று சூஸ் பண்ணியிருக்கேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒன்று தான் நான் இதில் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கு வந்து பர்பிள் கலரும் அப்புறம் பிளாக் கலரும் கலந்த மாதிரி இருக்குது. ஸோ ரீசெண்டாக தான் வெனஸ்டே வெப்சீரிஸ் வர பார்த்துட்டு வந்துட்டேன்னா, ஸோ அதனால் எனக்கு பிளாக் அண்ட் பர்பிள் கலர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதை சூஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் பீட்டாஸ்லாம் இருக்குது பாருங்களேன். வேறு எதாவது சூஸ் பண்ணுறதுன்னு தெரில. ஆஹா, இந்த க்ரீன் பக்கம் வேறு லெவலில் இருக்குதே, அட்டகாசமாக. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே 80 ரூபீஸ் தான் அந்த பீட்டாலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த கடைக்கு வந்துட்டேன் அந்த பீட்டாவை எடுத்துகிட்டு. ஓகே, இது வந்து கோல்டு. அந்த கோல்டெல்லாம் வந்து 150 ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. மாலி, இந்த மாலி கோல்டெல்லாம் எனக்கு வந்து சின்ன வயசில் இருக்கும் போது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இந்த வளர்ந்ததுக்கப்புறம் அந்த மாலி கோல்டுலலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் கோய், இது என்னது, இதெல்லாம் பார்க்க கொய் மாதிரி தான் இருக்குது. பட் கோயிலில் என்ன வெரைட்டின்னு தான் எனக்கு தெரில. இது கோல்டு ஃபிஷ்ஷு. ஓகே, இது பெரிய சைஸ் மாலிங்க. ஆனால் நிறைய பெரிய சைஸ் மாலி இருக்குது இங்கே, அட்டகாசமாக இருக்குதுப்பா. ஸோ ஓகே, ரிட்டன் கடைக்குள்ளே பூந்தாச்சு. கடைக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா அதே பீட்டா கலெக்ஷனு, வெளியே பாக்கெட்டில் வச்சுருந்தது இங்கே கடைக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் வெளியே இருந்ததோட, ஆஹா, நீமோ கேண்டி கைஸ். ஐயோ, அது வேறு எடுக்கணும்னு இருந்தேனே. ஸோ நீமோ கேண்டியை எடுத்துகிட்டு ஒரு ப்ரீட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த ப்ரீடிங் வீடியோவும் நான் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து சேனல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இது ரொம்ப டிலே தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக சேனல் ஒன்று ஆரம்பிக்கணும் ஃபிஷஸ்க்காக அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ அதனால் முடியாமல் போயிட்டே இருந்தது. பட் இப்போ நான் அதை ஆரம்பித்து பண்ணுறேன். யோசித்தது 2021ல், ஸோ நடத்துறது 2023ல. ஸோ கொளத்தூர் விசிட் தான் இந்த சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ என்னோடது. ஸோ இந்த பீட்டா வந்து எல்லாமே ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எல்லாம் 100. ஸோ இது வந்து எல்லாம் டெல்டா டெய்லு, அதுக்கப்புறம் வச்சு டெல்டா டெய்ல் பாருங்க, டெல்டா ஆஃப் மூணு ஓஹெச்எம் தான் இருக்குது. ஸோ திருப்பி அந்த கடைக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் எல்லாமே 80 ரூபீஸு. ஸோ கடைக்குள்ளே 100, கடைக்கு வெளியே 80 ரூபீஸு. ஸோ இதெல்லாமே டெல்டா தான். 100 ரூபீஸுன்னு இருக்கிறத பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இங்கே கீழே இருக்கிறது. சரி, இதுலேருந்து ஒரு மெயிலை நம்ம சூஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட வேண்டியதுதான். ஸோ அடுத்தது போயிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ் இருக்குது. இதெல்லாம் உண்மையிலே பெரிய சைஸ் கோல்டு ஃபிஷ்ஷாக இருக்குது. நான் வந்து சின்ன சைஸ் கோல்டு ஃபிஷ் தான் பார்த்துருக்கேன். பட் இதெல்லாம் ரொம்ப பெரிய சைஸு, ரொம்ப ரொம்ப பெரிய சைஸ். ஸோ கையை வச்சு காட்டணும் தான் எனக்கே ஆசையாக இருக்குது. இப்போ தான் அவங்க கிளாஸை தான் போட்டு கழுவி வச்சுருக்காங்க, இன்னும் ஈரமாகவே இருக்குது. ஸோ கை வச்சு கையை சப்படியே கொதிஞ்சிட போதுன்னு தான் நான் கை வைக்கல. ஸோ வேறு ஒன்று காட்டுறேன் பாருங்கள், கொய். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கொய் இருக்குது. இதை மாதிரி கொய்லாம் வளர்க்கணும்னு எனக்கும் ஆசை. ஸோ இன்னொரு டேங்க் செட்டப்பை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பிளான்டட் டேங்க் செட்டப்பு. ஸோ கைஸ், நம்ம சேனல்லையும் பிளான்டட் டேங்க் செட்டப் வந்து வரும். ஸோ எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பீட்டாக போயிடலாம். ஸோ திருப்பி என்னடா இவன் பீட்டாவே காட்டிக்கிட்டு இருக்கான், வேறு எந்த மீனும் காட்ட மாட்டேங்கிறான்றதை வெறுப்பாயிடாதீங்க. ஸோ ஏன்னா நான் வந்து எது எடுக்கிறதுனே எனக்கு தெரியல, கன்ஃபியூஷனாகவே இருக்குது. ஸோ இருக்கிற பீட்டாவெல்லாம் வாங்கிட்டு போக முடியாது. ஸோ கைஸ், இதோ பார்த்தீங்களா, நான் வந்து அந்த ப்ளூ எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அந்த ப்ளூ பீட்டாவை எடுத்துகிட்டு, ஏன்னா ரெண்டு மெயிலு அப்புறம் கொஞ்சம் ஃபீமேல்ஸை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு ப்ரீட் பண்ணலான்னு இருக்கேன். அப்படியே போகிற வரல பார்த்தா ஒரு கடைக்குள்ள வந்து தொட்டிக்குள்ளே நீர் வீழ்ச்சி விழுந்துக்கிட்டு இருந்தது. அக்வாஸ்டார் கடை நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஃபேமஸான அக்வேரியம் ஷாப் அங்கே. உண்மையில் நல்லா இருந்தது, உள்ளெல்லாம் அந்த அக்வேரியம் செட்டப்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் இன்னொரு மீனை பார்த்தேன் அந்த இடத்துல, அதுதான் இந்த பீகாக் பேஸ். உண்மையிலேயே ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ்ங்க. உண்மையிலே செம்ம அக்ரெசிவ், செம்ம ஃபாஸ்டான ஃபிஷ் இது பீகாக் பேஸு. வேறு லெவல் மீன் தான் சொல்லுங்கள். சார், நாங்கள் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம், கேமரா வச்சுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணுறோம், அதுவே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கு பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. வேறு லெவல் மீனுங்க என்ன. ஸோ இந்த பாருங்க, இந்த பிளான்டேஷன் செட்டப்பை பாருங்கள்.
ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி பிளான்டேஷன் செட்டப்லாம் எனக்கும் வீட்டில் ஒரு டேங்க் செட்டப் பண்ணி இந்த மாதிரி பிளான்டேஷன் செட்டப்லாம் பண்ணோன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் அதையும் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், சக்கர் கேட்ஃபிஷ்ஷு. ஓகே, வாடா யாரே வா, வேறு லெவலில் இருக்குங்க. உள்ளே போனதில் ஏதோ ஃபிஷ் எக்ஸிபிஷனுக்கு போன மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஸோ மார்க்கெட்டுக்கு போன மாதிரியே இல்லை, ஃபிஷ் எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு அங்கே இருக்க எல்லா மீனையும் பார்த்துட்டு வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. ஆனால் வரல, கொஞ்சம் மீன் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அதோடய அன்பாக்சிங் வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே, ஸோ கைஸ் இந்த டேங்கை பாருங்கள். இந்த டேங்க் வந்து நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, சில பேர் நிறைய பேர் நேர்லேயே போய் பார்த்துருப்பீங்க. ஆனால் உண்மையிலே இது ஒரு ஜம்போ சைஸ் டேங்க், உண்மையிலே செம்ம பெரிய டேங்க்கு. இவ்வளோ பெரிய டேங்கை வந்து அது இங்கேயே செஞ்சு இங்கேயே செட் பண்ணியிருக்கணும். ஆனால் வெளியேருந்து செஞ்சு இதை திரு எப்படி இது எடுத்துன்னு வந்து இங்கே வச்சுருப்பாங்க, அந்த மாதிரிலாம் முடிஞ்சிருக்காது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அரோனாஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ளக்கோ இருக்குது, அதான் இங்கே டேங்க் கிளீனரு அதெல்லாம் இருக்குது. ஆனால் இதில் பார்க்க ரொம்ப அருமையாக இருந்தது அரோனாஸ்லாம் இதில் பார்க்க இந்த டேங்கில். ஆனால் ரொம்ப பெருசாகவும் இருந்ததுனால அங்கங்கே அந்த அரோனாஸ்லாம் ஜோடியாக நீந்துறது அதெல்லாம் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து அதில் ஃபுல்லாக டெட்ரா விட்டுருந்தா எப்படி இருக்கும்னு வந்து. இது பார்த்தீங்கன்னா இந்த ரெட் சாயில் போட்டு கோல்ட் ஃபிஷ்ஷை போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ உண்மையிலே நல்லா இருந்தது பார்க்க. அந்த கோல்ட் ஃபிஷ் வந்து அந்த ரெட் சாண்டுக்கும் அதோடய கலருக்கும் நல்லா மேட்ச் ஆகிட்டு இருந்தது. ஸோ சைடில் அப்படியே ஒரு ப்ளக்கோ, ஸோ ப்ளக்கோ ஓரத்தில் இருக்குது. இப்போ நம்ம அடுத்தது போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ் மலபார் ஸ்னேக்கட். ஸோ உண்மையிலே தரமான ஃபிஷ்ஷு. ஆனால் என்கிட்டயே ஒரு ஸ்னேக்கட் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு சென்னை ஓரண்டேல், வேறு லெவலில் இருக்குது கைஸ் மலபார் ஸ்னேக்கட். ஸோ இன்னொன்று காட்டுற பாருங்கள், நண்டு. ஏமா இதெல்லாமா அக்வேரியமில் போட்டு வளர்ப்பீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. நண்டு எப்படி அந்த நண்டு அக்வேரியம்லாம் போட்டு வளர்ப்பாங்களோ எனக்கு அது சரியாக தெரியல. இல்லாட்டி வெறும் சாண்ட் ஒண்டி வச்சு நண்டு ஒண்டி விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன், என்ன இதுன்னு தெரில. ஸோ திருப்பி நான் அக்வாஸ்டாருக்குள்ளேயே வந்துட்டு அரோனாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் எனக்கு வந்து அரோனாலாம் ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கூட, ரொம்ப நல்லாயிருக்கு கைஸ். ஸோ திருப்பி கையெல்லாம் வச்சு, ஆனால் ஏன் கையெல்லாம் வச்சு காட்டிகிட்டு இருக்கேன்னா நான் சைஸ் உங்ககிட்ட காட்டல, ஸோ அதுக்காக தான் கையை வச்சு வச்சு காட்டுறேன் திருப்பி அக்வாஸ்டாருக்குள்ளே வந்து. ஸோ ஓரத்தில் பெரிய சைஸ் பீகாக் பேஸ்லாம் பார்த்தேன், அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ திருப்பி இந்த ரெண்டு ஜோடி உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். ஸோ இப்போ இதில் வந்து இப்போ ஜோடியாக இருக்காங்க, அதனால் இவங்களுக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம். பேக்கெட் ஃபிஷ் பார்க்கணும்ல. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேக்கெட் ஃபிஷ்லாம் உண்மையிலே அட்டகாசமாக இருக்குது. ஆனால் இப்போ தான் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த எல்லாத்தோட ப்ரைஸும் வந்து 50 200 கீழே தான் இருக்குது. ஸோ நிறைய வெரைட்டி இருக்குது, கோல்டு ஃபிஷ்ஷு, கொய்யு, கேட் ஃபிஷ்ஷு, ஷார்க்கு, ஃப்ளவரானு, கௌராமி எல்லாமே இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது, வேறு லெவல்ப்பா. ஸோ நிறைய கப்பி கூட இருக்குது கைஸ், டிஃப்ரெண்ட்டான கப்பீஸு, பாதி வெரைட்டி மீன்லாம் இங்கே தான் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இதோட நான் இந்த வீடியோவை வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பேக்கெட் ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கியிருக்கோம், அதெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு அன்பாக்சிங் நான் உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். இதோட சைனிங் ஆஃப் ஈடன் அக்வாட்டிக்ஸ். பை பாய்.